வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். மகிந்தவாதியா நான் ஆம்பிப்பிடிய சுமணரத்தின தேரர் ஆவேசம். தேயிலை என்றாலே இலங்கை மலையகம். நிர்மலா சீதாராமன் கருத்து. நில ஆக்கிரமிப்புகள் அதிக அளவில் இடம்பெறுகின்றது. குகதாசன் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன புதிய கிராமம் புதிய நாடு என்ற தேசிய நிகழ்ச்சி திட்டத்துடன் இணைந்து வவுனியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற வவுனியா மாவட்ட உணவு பாதுகாப்பு நிகழ்ச்சி திட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து கூறும்போது காணிகளின் உரிமை மற்றும் ஏனைய காணி பிரச்சினைகள் தொடர்பான கவலைகளை இல்லாமல் ஒழிப்பதற்கான அவசியத்தினை எடுத்து கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறியதாவது, காணி பிரச்சினைகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய அவசியம் காணப்படுவதன் காரணம் விவசாயிகளுக்கும் பயிர் செய்கைகளுக்கும் உதவும் வகையில்தான் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அவர் அனைத்து உள்ளூராட்சி நிறுவனங்களையும் மேம்படுத்தி விரைவான அபிவிருத்திக்கு கொண்டு செல்ல தொழில்நுட்ப உதவி மற்றும் இயந்திரங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று இலங்கையின் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் சம்பள உயர்வு உள்ளிட்ட சில நல்ல யோசனைகள் நிறைவேற்றப்பட்டால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக ஒரு தகவல் பரவியுள்ளது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, இது தொடர்பில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை எதிர்வரும் நாட்களில் தெரியப்படுத்த குறித்த குழுவினர் முடிவு எடுத்துள்ளதாக தகவல் அறிந்த அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றது. இதில் தென் மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கும் நெருக்கடியான நிலையில் வரவு செலவு திட்டத்தில் உள்ள நல்ல முன்மொழிவுகளுக்கு எதிராக வாக்களிப்பது மிகவும் மோசமான செயல் என கூறப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மங்களராமிய விகாரையின் விகாராதிபதி ஆம்பிப்பட்டிய சுமணரத்ன தேரரினை மகிந்தவாதியாக சித்தரிக்க செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறிய அவர், சிங்களவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் தாம் சமீபத்தில் சில கருத்துக்களை கூறியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று தமது நடத்தைகள் தொடர்பில் மற்றொரு தேரர் கருத்து வெளியிட்டிருந்ததாகவும் இனவாதத்தை தூண்டும் நபராக தாம் குறித்த தேரரால் சித்தரிக்கப்பட்டுள்ளதாக ஆம்பிப்பட்டிய சுமணரத்ன தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாம் பிறந்த நாட்டில் இடம்பெறும் அநீதிகளுக்காக குரல் கொடுக்கும் தம் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாகவும் ஒரு தேரராக இதை தாம் பாரிய அவமரியாதையாக கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர், இலங்கையில் கடந்த காலங்களில் பல பிரச்சினைகள் இடம்பெற்றிருந்தாலும் அவை இவற்றிலும் தாம் பங்கு கொள்ளவில்லை எனவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சிங்களவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்காக மாத்திரம் தாம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இலங்கையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க முன்வராத தரப்பினர் தற்போது மட்டக்களப்பில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க முன்வருவதாகவும் தம்மை இனவாதியாக பெயரிட முயற்சிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மீண்டும் அரசியலுக்குள் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியான மகிந்த ராஜபக்சவை அழைத்து வரும் பணிகளில் தாம் ஈடுபடுவதாக முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மூடத்தனமானவை என அவர் கூறியுள்ளார். தாம் இறுதி வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அடிபணிந்ததில்லை எனவும் எதிர்காலத்தில் அவ்வாறு செய்ய போவதில்லை எனவும் தெளிவான விளக்கம் ஒன்றினை கொடுத்துள்ளார். சபாநாயகர் மகிந்த யாப்பா அவிவர்த்தன தெற்கு ஊடகம் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியின் போது பெறுமதி சேர் வரி அதிகரிக்கப்படுவதனை அனுமதிக்க முடியாது என கூறியுள்ளார். எரிபொருட்களின் விலைகள் சிறிய அளவில் அதிகரிப்பதனை மக்களினால் தாங்கிக் கொள்ள முடியும் என்ற போதிலும் பெறுமதி சேர் வரியை 18% அதிகரிக்கும் தீர்மானத்தை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார். எனினும் இந்த தீர்மானத்தில் மாற்றம் ஏற்பட்டால் எனவும் வரி அதிகரிப்பு தொகையில் மாற்றம் ஏற்படலாம் எனவும் மகிந்த யாப்பா அபிவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு மற்றும் நிர்மலா சீதாராமனுக்கு இடையில் பேச்சுவார்த்தை இன்று இன்றைய தினம் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இந்த சந்திப்பு சற்று முன்னர் இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான பௌத்த உறவுகளை மேம்படுத்துவதற்கான திட்டத்தின் கீழ் இந்திய அரசாங்கத்தின் $15 மில்லியன் அன்பளிப்புடன் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் தொடர்பான இருதரப்பு ஒப்பந்தம் பரிமாற்றப்பட்டுள்ளது. மேலும் மலையக தமிழ் மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க இந்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இந்த கலந்துரையாடலில் பேசப்பட்டுள்ளது. மலையக மக்கள் இந்நாட்டுக்கு வருகை தந்து 200 ஆண்டுகள் நிறைவானதை தொடர்ந்து கொழும்பு சுகந்ததாச உள்ளக அரங்கில் நேற்றைய தினம் நடைபெற்ற நாம் 200 நிகழ்விலேயே இந்திய நிதியமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். தொடர்ந்து இடம்பெற்ற கலந்துரையாடலில் உரையாற்றும் போது, மிகவும் கஷ்டமான சூழலில் பெரிய பங்களிப்பை மலையக மக்கள் வழங்கியிருக்கிறீர்கள்.
நாடு நலமாக இருக்க பெரும் கடமையாற்றியுள்ளீர்கள். தேயிலை என்றாலே இலங்கை என்ற நிலைக்கு கொண்டு வந்துள்ளார்கள். மலேக மக்களின் கஷ்டத்தையும் கடின உழைப்பையும் புரிந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசாங்கம் 10,000 வீடுகளை நிர்மாணித்து கொடுக்கும் திட்டத்தை இன்று ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு கல்வி, சுகாதாரம், மருத்துவ உதவி முக்கியம் என்பதால் இலங்கை அரசுடன் இணைந்து சகல உதவிகளையும் வழங்க இந்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளை தலைவர் குகதாசன் திருகோணமலை மாவட்டத்தில் நில ஆக்கிரமிப்புகள் அதிகளவில் இடம்பெற்று வருவதாகவும் திருகோணமலையை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்குமாறும் கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து கூறுகையில், திருகோணமலை மாவட்டத்தில் 31 விகாரைகள் நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்படுகின்ற நிலையில் 23 விகாரையின் கட்டுமான பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் அனைத்து இடங்களும் தமிழர்களுக்கு சொந்தமான நிலத்திலேயே நிர்மாணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். வன பாதுகாப்பு திணைக்களம் 43,435 ஏக்கரை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளது. தொல்பொருள் திணைக்களம் 2,605 ஏக்கர் காணியை ஆக்கிரமித்துள்ளது. பொல்மோட்டை அரசிமாலை பௌத்தபிக்கு கிழக்கு சேரணி என்ற பெயரில் 2,908 ஏக்கர் காணியை ஆக்கிரமித்துள்ளனர். இதே நேரம் வனவிலங்கு திணைக்களம் 30,000 ஏக்கர் காணியை தங்களுக்கு சொந்தமான காணி என தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் திருகோணமலை மாவட்டத்தில் 28,000 கால்நடைகள் மேய்ச்சல் தரையின்றி பண்ணையாளர்கள் அவதியுற்று வருவதாகவும் இதன் போது தெளிவூட்டியுள்ளார். இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் எனவும் மாவட்டத்தில் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய காணிகளையே கையாளப்படுத்தியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது.